இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே எப்படி குழம்பு மசாலா தூள் செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ இந்த குழம்பு தூளுக்கு தேவையான பொருட்களை பாத்திரலாம். இந்த மாதிரி கிழங்கு மஞ்சள் 100 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகு 25 கிராம், சீரகம் 25 கிராம், கடலை பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், வேர்க்கடலை 100 கிராம், அரிசி 100 கிராம், வெந்தயமும் கடுகும் சேர்த்து 25 கிராம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். வத்தல் 1 கிலோ எடுத்துக்கோங்க. வத்தல் குண்டு வத்தலும் எடுத்துக்கலாம், இல்லைனா நீட்டு வத்தலும் எடுத்துக்கலாம். 1 கிலோ வத்தல்னா 1 கிலோ மல்லி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இங்க வச்சிருக்கிற எல்லா பொருளையும் வறுத்து எடுத்துட்டு காமிக்கிறேன். இந்த பொருள் எல்லாம் நீங்க வறுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசனையாவும் இருக்கும், சீக்கிரத்துல வண்டு விழாமலும் இருக்கும். இப்ப மஞ்சள் லைட்டா பிரவுனா மாறிடுச்சு, இப்ப எடுத்துடலாம். அடுத்து கடலை பருப்பு சேர்த்துக்கிறோம். ஃபிளேம் கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கடலை பருப்பு வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் லைட் பொன்னிறமா வர வரைக்கும் துவரம்பருப்பு வறுபட்டுருச்சு. நான் இதுல பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். நீங்க வறுத்த வேர்க்கடலை வாங்கினா அதை வறுத்து எடுக்கணும்னு தேவையில்லை, அதை அப்படியே எடுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலைனால லைட்டா வேர்க்கடலை வறுபட்டுருச்சு, அதை எடுத்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இது பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரத்துல கறிக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம அடுத்தது மிளகை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப சீரகம் வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். மிளகு வறுக்கும் போது கொஞ்சம் பார்த்து அது வெடிக்கணும். மிளகு வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். அரிசி வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி எதுக்கு சேர்க்கணும்னா உங்களுக்கு குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும், அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அரிசி வறுபட்டு நம்ம எடுத்துடலாம். கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இது லைட்டா வறுபட்டாலே போதும், ரொம்ப வறுத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த தூள்ல ஒரு கசப்பு தன்மை ஏற்படும், அதனால கொஞ்சம் அதை மட்டும் லைட்டா பார்த்து வறுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா வறுபட்டு எடுத்துடலாம். கடைசியா கருவேப்பிலைய லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு குழம்புல நல்ல ஒரு வாசனைய கூட்டி கொடுக்கும். இப்ப நம்ம எல்லா பொருளையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இங்க வத்தலும் மல்லியே வறுத்து எடுக்க வேண்டாம், நல்ல வெயில்ல ஒரு நாள் மட்டும் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம மிஷின்ல கொடுத்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு வாங்கிக்கோங்க. நம்மளுடைய குழம்பு பொடி எப்படி தயாராகி வருதுன்னு பாக்கலாம். இப்ப மிஷின்ல அரைச்சு எடுத்து வாங்கிக்கிட்டோம். வாசனை ரொம்ப அருமையா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு பொடி அரைச்சு வச்சுக்கிட்டா போதும்,
நீங்க ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா பொடி அரைச்சு வைக்கணும்னு தேவை கிடையாது. நீங்க மீன் பொரிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவலுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.